தந்தையும் மகன் தூய ஆவியின் பேராலையும் ஆமீன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திர நமஸ்காரம் உண்டாகடுவது. ரோசாலி பெர்னார்டு மரியே ருபிதா 16 நாள் நினைவு அஞ்சலி நாள் ஆண்மலை பார்ட்டிக்காகவும், குலோதன் ஆஞ்சல் மேரி தம்பிராஜா ஆண்மலை பாட்டிக்காக மன்றாடவுமாக, விண்ணுரையில் இருக்கிற தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருகை, உமது திருவிழா விண்ணுரையில் நிறைவேறுவது போல மண்ணுரையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசும் ஆசி பெற்றவரையும். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக. ஆமீன். இறைவாவும்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றது. தலைவாவும் மேல் மகிழ்ந்திடவே, தலைவாவும் மேல் மகிழ்ந்திடவே, திருப்பலி அருள் பெற விரைகின்றது. வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, சமாதானம் எவ்வளவு முக்கியமானது என்பதை கிறிஸ்து எடுத்துரைக்கின்றார். ஒருவன் உனக்கு எதிராக குற்றம் செய்தால் அவனோடு தனிமையாக பேசு என்று முதல் அழைப்பை கொடுக்கின்றார். அதற்கும் அவர் செவிசாய்க்காவிடில் சாட்சிகள் இருவர் அல்லது மூவரை அழைத்து சென்று அவனோடு பேசு என்று சொல்லுகின்றார். அதற்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் சொல் என்று சொல்லுகின்றார். இப்படி என்றால் இயேசு வலியுறுத்துவது என்ன? சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர். அது மட்டுமல்ல, அவர் கூறுகின்ற பொழுது நீ காணிக்க செலுத்த வருகின்ற பொழுது உன்னுடைய சகோதரன் உனக்கு எதிராக குற்றம் புரிந்ததாக தெரிந்தால் உடனே காணிக்க வைத்துவிட்டு அவனோடு சமரசம் செய்து கொள், பிறகு வந்து என்னை பின்பற்று என்று கூறுகின்றார். காணிக்க செலுத்து என்று கூறுகின்றார். எனவே இவ்வாறு இயேசு சமாதானம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துரைக்கின்றார். மனிதன் இந்த சமாதானத்துக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் நிம்மதிக்காகவும் தான் அலைந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் சமாதானம் இந்த உலகில் காணப்படுகின்ற பொருட்களினால் அழிக்கப்படுகின்றது என்பதை மறந்து அந்த சமாதானத்தை இழந்தவனாக, நிம்மதியை இழந்தவனாக வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றான். இத்தகைய நிலைகளுக்காக மனம் வருந்துவோம். மனம் திருந்த உள்ளத்தோடு திருப்பலியில் பங்கேற்போம். உள்ளம் நொறுங்கி வருந்து ஓரை குணமாக காணப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையிடம் எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. இறைவா, புனித ஜேன் பிரான்சிஸை வாழ்வின் பல்வேறு நிலைகளிலும் சிறந்த பேறு பலன்களால் அணி செய்தீரே. அவரது பரிந்துரையால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்ப நாங்கள் பற்றுறுதியோடு வாழ்ந்து உமது ஒளியின் சிறந்த எடுத்துக்காட்டுகளால்
என்றும் விளங்குவோமாக. உம்மோடு பரிசுத்தாவினைக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எருசலேமில் செயல்படும் அருவருக்கத்தக்க செயல்களுக்காக புறம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் 9:1-7, 10:18-22 முடிய உள்ள இறைவசனங்கள். ஆண்டவர் என் செவிகளில் உரைத்த குரல், நகருக்கு தண்டனை வழங்குவோரே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கொலைக்கருவியை கையில் ஏந்தி நெருங்கி வாருங்கள் என்றார். இதோ 6 ஆட்கள் வடக்கு நோக்கியிருக்கும் மேல் வாயிலின் வழியாக வந்தனர். ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலைக்கருவி இருந்தது. அவர்களுடன் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவரும் இருந்தார். அவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகில் நின்றனர். அப்பொழுது இஸ்ராயலின் கடவுளது மாட்சி அது தங்கியிருந்த கெருபுகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாய்ப்படிக்கு வந்தது. உடனே ஆண்டவர் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை தம் இடையில் வைத்திருந்த அம்மனிதரை அழைத்தார். பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேமின் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு என்றார். என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் அவர் பின்னால் நகரெங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் கண்களிலிருந்து யாரையும் தப்பவிட வேண்டாம். இரக்கம் காட்ட வேண்டாம். முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள். அடையாளம் இடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள். அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்து முதியோரிலிருந்து தொடங்கினர். அவர் அவர்களை நோக்கி, கோவிலை கரைப்படுத்துங்கள், முற்றங்களை கொலை உண்டவர்களால் நிரப்புங்கள், புறப்படுங்கள் என்றார். அவர்களும் நகருக்குள் சென்று வெட்டி வீழ்த்தினார்கள். ஆண்டவரது மாட்சி கோவிலின் வாயற்படியில் விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது. என் கண்ணீர் இதழியை கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்திலிருந்து மேலெழுந்தன. அவை சென்றபொழுது சக்கரங்களும் அவருடன் சென்றன. ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழைவாரில் அவை நின்றன. இஸ்ராயலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது. எபார் ஆற்றோரும் இஸ்ராயலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே. அவை கெருபுகளே என்று நான் தெரிந்து கொண்டேன். அவை ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 இறக்கைகளும் இருந்தன. அவற்றிற்கு இறக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது. அவற்றின் முகச்சாயல் கெபார் ஆற்றோரும் நான் கண்ட முகங்களைப் போன்றே தோன்றிற்று. அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாக சென்றன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 113 இறைவசனங்கள் 1-6 முடிய. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களையும்
விட உயர்ந்தது இறைவனின் மாட்சே. ஆண்டவரின் ஊழியர்களை அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சே. கீழ் திசை முதல் மேல் திசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சே. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவு ஆக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சேவோமக்கே. அதிகாரம் 18 திருவசனங்கள் 15 20 முடியே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது, உங்கள் சகோதர சகோதரிகளில் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டி கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவி சாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவி சாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகில் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களில் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்து மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடி இருக்கிறார்களோ அங்கே அவளிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு போக. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏ தருளும் தெய்வமே, எளியவன் தரும் இந்த காணிக்கையை
ஏற்றருளும் தெய்வமே எளியவன் தரும் இந்த காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நானில் மனம் தருகின்றே படைப்புக்கள் பலவாயினும் பரமல்புமக்கே சொந்தம் படைப்புக்கள் பலவாயினும் பரமல்புமக்கே சொந்தம் அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே மலராகும் என் மனம் உன்னிடத்திலே மனம் காண ஏற்றிடுமே மனம் காண ஏற்றிடுமே சகோதர சகோதரிகளின் நாமனர் ஒப்பு கொடுக்கும் இப்பாலை எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவு மிக்க இறைவா, பழைய மனிதனை கலைந்து உமது சாயலுக்கு ஏற்றவாறு புனித மனிதனை புனித ஜீன் பிரான்சிஸ் தேசாலாந்தாலின் உருவாக்க திருவுளம் கொண்டீரே. அதனால் நாங்களும் அவரை போன்று புதுப்பிக்க பெற்று உமக்கு ஒப்பு அளிக்கும் ஏற்புடைய இப்பலி பொருளை ஒப்பு கொடுக்க கனிவுடன் நல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவராகன தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி போழுவதும் தகுமை. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்லுகின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவளை வழி நடத்துகின்றேன். ஆகவே புனிதர் வானகத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஓற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள்.
ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமண நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த உள்ளினைகளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையிட மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் மத்திருவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மொத்திரு அவை அன்பில் நிறைவேற செய்தள்ளும். தந்தையே, நீர் உலகெந்த நம் அழைத்து கொண்டு இத்திருப்பலின் நினைவு கூர்கின்ற எம் சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்தள்ளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் உத்திரஸ்தலத்தில் வேந்தப்படுகின்ற ஆன்மாக்களையும் யாரும் நியாத ஆத்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றெழும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் குகந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகந்தேத்தும் வரம் அருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர், தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று அளமாக இருப்போமாகும். நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேன்பத்துக்காகவும் இம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவிழம் கொள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து நமக்கு வழங்கிய சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மரின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் காத்தன் தேவாவளிப்பதாகும். என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே,
காக்கும் தேவன் உள்நோடுதான் உள்நோடுதான் கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது கண்ணாக என்னாலும் காத்திடுவார் கண்ணாக என்னாலும் காத்திடுவார் துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே தோல் மீது உனை தாங்கி நடத்திடுவார் தோல் மீது உனை தாங்கி நடத்திடுவார் என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே காலமெல்லாம் காக்கும் தேவன் உள்நோடுதான் உள்நோடுதான் ஜெபிப்புமாக ஆண்டவரே திருவிருந்தினாற்றலால் புனித ஜெயின் பிரான்சிஸ் தேசாந்தால் என் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பில் என்றும் எங்களை வழிநடத்தி எருளும் எங்களில் நீர் தொடங்கிய இந்த நற்செயலை இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை நிறைவுக்கு இட்டு செல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி முடிந்தது இறைவனுக்கு நன்றி வெள்ளி நிலா ஓடத்திலே வீட்டிருக்கும் தாய்மறியே துள்ளி வரும் தொன்பலை சூழ்ந்து எனில் மோதுதம்மா வெள்ளத்திலே மூழ்குகிறேன் வேதனையில் வாடுகிறேன் அள்ளி என்னை கரை சேர்க்க அருகரத்தை தாரும் அம்மா வெள்ளி நிலா ஓடத்திலே வீட்டிருக்கும் தாய்மறியே அன்னை என்றும் தந்தை என்றும் உறவு சொல்லி வந்தவர்கள் அன்பு மொழி பேசி என்னை பயன்படுத்தி கொண்டவர்கள் அன்னை என்றும் தந்தை என்றும் உறவு சொல்லி வந்தவர்கள் அன்பு மொழி பேசி என்னை பயன்படுத்தி கொண்டவர்கள் இன்னலிலே தவிக்க விட்டு என்னை மறந்து போகும்போது இன்னலிலே தவிக்க விட்டு என்னை மறந்து போகும்போது அன்னை என்று உனை அழைத்தேன் கரத்தை தாரும் அம்மா வெள்ளி நிலா ஓடத்திலே வீட்டிருக்கும்
தாய் மரியே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை ஏத்தி செய்யும் புரிவோ பக்தியாயாராதனை ஏத்தி செய்யும் புரிவோ. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.